புதிய தேசிய கல்விக் கொள்கை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தொலைநோக்கு பார்வை கொண்டது என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கை 2020 பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இணையவழி கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக கல்விக் கொள்கை வடிவமைப்பதற்கு 2.5 லட்சம் கிராம பஞ்சாயத்துக்கள், 6600 வட்டாரங்கள் மற்றும் 676 மாவட்டங்கள் பங்களித்திருப்பது இதுவே முதல் முறை என்று தெரிவித்தார். புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள தேசிய கல்விக் கொள்கை தொலைநோக்கு பார்வைக்கான ஒரு தொடக்கம் என்றும் இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் அவர் கூறினார். புதிய கல்விக் கொள்கையில் தாய்மொழிக்கும் பிராந்திய மொழிக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தாய்மொழியில் கல்வி கற்பது எளிதானது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். இளைய தலைமுறையினரை அதிகம் கொண்ட நாடாக விளங்கும் இந்தியா இளைஞர்களின் சக்தியால் பெரிய இலக்குகளை அடைய முடியும் என்றும் அனைத்து துறைகளிலும் இளைஞர்கள் முன்னேற்றமடைய பிரதமர் நரேந்திர மோடி முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அப்போது குறிப்பிட்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.